ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சௌமி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் சௌமிஸ் டைரி. ஸோ இன்றைக்கி என்னோடய 7 மந்த் பேபி என்னெல்லாம் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு பேனில் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. இதோட சேர்த்து ராகி ஃப்ளோர் தான் நம்ம சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூன் ராகி ஃப்ளோர் வந்து சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூனே வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக வரும். இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கும் போது ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் நல்லா பாயில் பண்ணணும். டெய்லி மார்னிங் வந்து ஏதாவது ஒரு கஞ்சி கொடுத்துருங்க. இட்லிலாம் வந்து கொடுக்க வேண்டாம், ஏன்னா அவங்க பெரியவங்களாகி கண்டிப்பாக இட்லி தோசை தான் சாப்பிட போகிறாங்க, கஞ்சிலாம் சாப்பிட மாட்டாங்க. அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம இந்த ஸ்டேஜிலே வந்து கஞ்சிலாம் வந்து கொடுக்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் அவங்க எல்லாமே சாப்பிடுவாங்க ஓரளவு. அதனால நம்ம கஞ்சிலாம் வந்து தாராளமாக கொடுக்கலாம். இப்போ நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சே பாயில் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான ராகி கஞ்சி வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இதை வந்து நல்லா பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்பவே நிறையா இருக்குது. கண்டிப்பாக வந்து டெய்லியும் கூட நம்ம கொடுக்கலாம். 7 மந்த் கீழே உள்ள குழந்தைங்களுக்கு வந்து ராகி பால் வந்து எடுத்து நீங்கள் கொடுக்கலாம். 7 மந்த்துக்கு மேலே வந்து நம்ம தாராளமாக இந்த மாதிரி கஞ்சி ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறம் அவங்க டெய்லி ஒரு 1 ஹவர் வந்து கண்டிப்பாக வந்து தூங்குவாங்க. ஸோ தூங்கும் போதே வந்து நம்ம வந்து லன்ச் ரெடி பண்ணிடலாம். இப்போது லஞ்சுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நான் கேரட் பீன்ஸு வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து எந்த வெஜிடபிள் வேணாலும் சேர்க்கலாம். கேரட் பீன்ஸ் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து மூங்கு தால் வந்து சேர்த்துக்கோங்க. இதுவே வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக வரும், அதனால 2 ஸ்பூனே வந்து நம்மளுக்கு போதுமானது. இப்போ இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் வந்து ரைஸ் சேர்த்துக்கோங்க. நான் ரைஸ் வந்து எனக்கு செஞ்சது ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதனால் நான் ரைஸ் சேர்க்கல. நீங்கள் ரைஸ் சேர்த்து நல்லா இதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 1 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து இதை விசில் வைக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் வச்சாலே நம்மளுக்கு வந்து போதும். டெய்லி பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு சேர்க்குறது வந்து ரொம்பவே நல்லது. இப்போ நம்ம வந்து விசில் வந்து எடுத்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு வந்து நல்லா பாயில் ஆகி நல்லா வெந்து வந்திருக்கு. இதோட ரைஸ் சேர்த்து நல்லா மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம நெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம நெய்யில் தான் வந்து ரோஸ்ட் பண்ணியிருந்தோம். டெய்லி வந்து நீங்கள் ஒரு 3-4 ஸ்பூனாவது நெய் வந்து கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து சேர்க்கணும். பார்த்தீங்கன்னா நான் குழந்தைக்கு வந்து டின்னர் முடிச்சிருவேன், அப்போ தான் அவங்களுக்கு சீக்கிரம் செரிமானம் ஆகும். இன்றைக்கி நான் ஆப்பிளை வந்து நல்லா பாயில் பண்ணி கிரைண்ட் பண்ணி கொடுத்துட்டேன். இதுதான் இன்றைக்கி எங்களோட டே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்டு. பை பை.